அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான சடைய நாயனாருடைய வரலாற்றை தான் நாம் பார்க்க போகிறோம். சடைய நாயனார், இவர் திருநாவலூரில் சிவபெருமானுக்கு பரம்பரை பரம்பரை வழியாக அன்பு அடிமை கொண்ட ஆதிசைவ குலத்தில் ஆடி மாதம் புனர்பூசம் நாளில் தோன்றினார். இவர் ஆகம் வழிபாட்டு முறையை கற்றுணர்ந்து கோவிலில் ஆண்டவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு வாழ்ந்து வந்தார். அவருடன் கற்புடன் வாழ்க்கையை நடத்தி வந்த மனைவியின் பெயர் இசை ஞானியார். இவர்களுக்கு எம்பெருமானின் திருவருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு நம்பியாரூரார் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். 5 வயது குழந்தையான நம்பியாரூரார் ஒருநாள் தெருவில் சிறு தேரை உருட்டி விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த நாட்டு மன்னர் நரசிங்க முனையார் திருவீதி உலாவரும் சமயம் இந்த குழந்தையை கண்டார். உலக தீமைகளை நீக்கி சிவநெறியில் உலகம் உய்விக்க வந்த குழந்தை என்று அவருடைய மனதில் தோன்றியது. உடனே அந்த குழந்தையை தான் எடுத்து வளர்க்க வேண்டும் என்று எண்ணினார் மன்னர். இதன் காரணமாக நம்பியாரூரானின் பெற்றோரான சடையனாரிடம் சென்று நம்பியாரூரானை தனக்கு அபிமான புத்திரனாய் அளிக்கும்படி வேண்டினார் மன்னர். அவர் அரசன் மட்டுமல்ல, இவர் சிவனடியார் என்பதையும் அறிந்தார் சடையனார். சிவன் அடியார்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று கூறாது தரும் சிவ தொண்டர்கள் வாழ்ந்த நாட்டில் தனக்கிருந்த ஒரே மகனை அரசனுடைய வளர்ப்பு மகனாய் அனுப்பி வைத்தார் சடையனார். சில ஆண்டுகளுக்கு பின் நம்பியாரூராரை சிவபெருமான் தோழனாக்கி கொண்ட செய்தியைக் கண்டு மன நிறைவு அடைந்தார் சடையனார். மீதமுள்ள தன் வாழ்நாளிலும் லிங்க வழிபாட்டை மேற்கொண்டு மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் அமைதியுடன் சிவபெருமானை அடைந்தார் சடைய நாயனார். இதுவே சடைய நாயனாருடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.